நாம் இன்றைக்கி 16 வகையான சாம்பார் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது அவரைக்காய் சாம்பார். அது வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. ஸோ இதை முதல்ல லைட் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வறுக்கணும். இதுக்கப்புறமா பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய். இதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு 3, கறிவேப்பிலை. இதை போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதாவது என்னென்னா, பூண்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வெந்தய பொடி, இதுதான் வந்து நம்ம சாம்பாருக்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நல்லா மணத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து வணக்கும் போதே, வெங்காயத்தோடு சேர்த்து வணக்கும் போதே போட்டிங்கன்னா இது வந்து கசப்பாக இருக்காது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 1 போட்டுட்டு நம்ம நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கணும். அதாவது என்னென்னா, இது எல்லாமே வந்து ரைஸோடையும் மில்லட்டோடையும் எடுத்துக்கிறதுக்கு, இட்லி தோசை ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டானது இந்த சாம்பார். இதுக்கப்புறமா வந்து நம்ம அவரைக்காய் வந்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், அது வந்து 1 கப் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு முதல்ல அந்த அவரைக்காய் வந்து பச்சை வாசனை போக வரைக்கும் 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கணும். இதுக்கப்புறமா 1 கப் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு போட போகிறோம். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து வறுத்து போட போகிறேன். ஸோ சாம்பாருக்கு, சாம்பார் பொடிக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் மிளகாய், தேங்காய் வந்து 1-2 டேபிள் ஸ்பூன். ஸோ இதெல்லாமே வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஆக வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் நமக்கு சாம்பார் கெட்டு போகாமல் இருக்கும். இது வறுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு அவரைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அவரைக்காய் வந்து நான் ஓப்பனில் தான் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து மூங் தால் வந்து இதில் போடுறேன், பாசி பருப்பு. அதை வந்து அது வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் போட்டுட்டு நான் தண்ணி ஊற்றுறேன். ஸோ இதை வந்து நான் எல்லாமே வேக வச்சு வச்சதுனால நான் வந்து குக்கர், ப்ரெஷர் குக்கரில் நான் விசில் விடலை. ஸோ எல்லாமே ஓப்பனில் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்ததை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சாம்பாரில் நம்ம ஊற்ற போகிறோம். இதுக்கப்புறம் நான் வந்து புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 1-5 நிமிஷம் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன், நல்லா சூடான தண்ணியில். இதுக்காக நான் ஈஸியாக வந்து பிழியறதுக்காக இப்போ அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு 1-5 நிமிஷம் பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டான அவரைக்காய் சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை நீங்கள் ஊற்றிட்டு, நம்ம இதை வந்து ஒரு புளி போட்டிருக்கனால 1-2 நாள் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான சுரக்காய் சாம்பார். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது நான் துவரம்பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் 1 சுரக்காய் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம், இல்லைனா சாம்பாருக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். 1/2 சுரக்காய் எடுத்துட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை முதல்ல நம்ம அந்த தோலை சீவிடலாம். இந்த தோலை சீவினதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, எந்த மாதிரி கட் பண்ணணுமோ அது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சுரக்காயில் இருக்கிற ஒரு நல்ல விஷயமே என்னென்னா, இது எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணால் நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று அரைநிலா ஷேப்பில் கூட கட் பண்ணலாம். இதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் 1-2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கப்புறம்
பெருங்காயம் ரொம்ப முக்கியம். அதை போட்டுட்டு லைட்டாக வதக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு தக்காளி போடுறேன், அதையும் போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வதக்கணும். இதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நான் இதில் துவரம் பருப்பு 1/2 கப் நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு லைட்டாக மட்டும் நம்ம வதக்கலாம். இப்போ வந்து சாம்பார் பொடி, அதை போட்டுட்டு நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா வதக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காயை போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கலாம். இது நீங்கள் ஓப்பனில் கூட வேக வைக்கலாம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். இப்படி பண்ணுனா ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து இது ரெடி பண்ணிடலாம், 5 to 10 மினிட்ஸில். இப்போது எவ்வளோ தண்ணி தேவையோ, உங்களுக்கு 2 கப் நான் ஊற்றியிருக்கேன், இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ சாம்பார் ஒரு சிலர் வந்து திக்காக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் தண்ணி மாதிரி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் பாயில் பண்ண விடுங்க. கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நம்ம ப்ரெஷர் குக்கரோட மூடியை போட்டுட்டு நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ இதை மூடி ஒரு 3 விசில் மட்டும் விடுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். மூணு விசில் விட்டதுக்கப்புறமா ஸ்டீமை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் ஜென்டலாக மேஷ் பண்ணிக்கலாம், நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு மத்து இருந்ததுனாலும் மசிச்சுக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 மசித்தா தான் என்ன ஆகும்னா அந்த காயும் அந்த தோரம் பருப்பும் 1-2 அப்படியே இருக்கும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றுறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து நம்ம 1/4 கப் வரைக்குமே ஊற்றிக்கலாம். நீங்கள் 2-3 நாள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம 1/4 கப் வந்து புளித்தண்ணி ஊற்றிட்டோன்னா கெட்டே போகாது. புளித்தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு நல்லா கொதிக்கணும், ஒரு 3-5 நிமிஷம் கொதிச்சா இது ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுமே நம்ம வந்து சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் திணை, வரகு, குதிரைவாளி, பனிவரகுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து இட்லி, தோசை இதுக்கும் நல்லாயிருக்கும், ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்குமே, உப்மாக்கும், பொங்கலுக்கு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எல்லா வகையான சாம்பாருமே இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேரட் முள்ளங்கி சாம்பார். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கடுகு, எப்பவும் போலவே கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இது ரெண்டும் ஒரு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வருது. இதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கார்லிக், அதுக்கப்புறம் வெங்காயம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் கார்லிக் வந்து போட்டிருக்கேன். கார்லிக் ரொம்ப நல்லது, நீங்கள் ஸ்கிப் பண்ணுறனால பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெந்தய பொடி. வெந்தய பொடி வந்து சாம்பாருக்கு ரொம்ப முக்கியம், அது இல்லாமல் வந்து சாம்பார் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்காது. அதுவும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், ஆனால் வெந்தய பொடி போட்டு பண்ணுற சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தக்காளி, 1 தக்காளியை நல்லா வந்து சாஃப்டாக வரைக்கும் வதக்கலாம். இதுக்கப்புறமா இதில் வந்து முள்ளங்கியும் கேரட்டும் நான் போடுறேன். ஸோ நான் இதை வந்து ஓப்பன் பேன் மெத்தடில் தான் நான் பண்ணுறேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு கேரட் முள்ளங்கியோட சேர்த்து நல்லா வதக்குற மாதிரி வதக்கலாம். இதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த கேரட்டு முள்ளங்கியும் நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா ரோஸ்ட் பண்ணுறதுக்கும் கிரைண்ட் பண்ணுறதுக்கும் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி,
ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் வரமிளகாய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா லைட் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, தேங்காய் போடுறேன். இதுவும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் லைட் ப்ரௌனாக வரணும். நீங்கள் இது வேணாம் அப்படின்னீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் பவுடர் கிடைக்கிது, நீங்கள் அதை கூட போட்டு செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நமக்கு இந்த காய்கறி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் இதில் வந்து பாசி பருப்பு நான் போடுறேன். நான் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் போடுறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் துவரம்பருப்பு நீங்கள் போடலாம், மசூர் தால் போடலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா கடலை பருப்பு இருக்குது, அதையும் நீங்கள் வேக வச்சு போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த விழுதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம போடுறதுனால நீங்கள் தனியாக சாம்பார் பொடியெல்லாம் இதுக்கு போடணும்னு அவசியம் இல்லை. இதை போட்டுட்டு இது ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வேகணும். தேவையான அளவு உப்பு போட்டு அதே மாதிரி புளி புளி ஊற்றிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா பாயில் பண்ணணும். இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ இதை சாம்பாரில் வந்து நம்ம வெல்லமும் போடலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வெல்லம் போட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு கேரட் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து ரைஸோடு எடுத்துக்கலாம், இட்லி தோசை மில்லட்டோடு எடுத்துக்கலாம், ஊத்தப்பம். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது 2-3 நாளைக்கு கெட்டே போகாது, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு சாம்பார். இது வந்து ரேராக தான் இந்த காய் கிடைக்கும். இது வந்து கர்நாடகாவில் ஸ்பெஷலான ஒரு காய், அதாவது மேங்களூர் குக்கும்பர்னு சொல்லுவாங்க, சவுத்தி காயின்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில். இதை வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தோலை வந்து நம்ம எடுத்துட்டோ இல்லை நம்ம எடுக்காமல் கூட நம்ம செய்யலாம். அந்த விதையை நம்ம எடுத்துடலாம், அது தேவையில்லை. சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து தோல் எடுத்து பண்ணியிருக்கேன். தோல் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம கடையில் வாங்கும்போது தோலோட போட வேண்டியதில்லை. இதுக்கப்புறமா வந்து ப்ரெஷர் குக்கரில் நான் துவரம்பருப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 3லிருந்து 4 விசில் விட போகிறேன். இதுக்கப்புறமா வந்து நான் வெந்தயத்தை வந்து 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறேன். ஸோ இப்படி அரைக்கும்போது வெந்தய பொடி நல்லா மணமாக வரும். இதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டுட்டு வரமிளகாய் போட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு லைட் ப்ரௌனாக வரணும், அந்தளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தேங்காய் வந்து 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய், இதையும் நம்ம லைட் ப்ரௌனாக வரைக்கும் வறுக்கணும். இதை வந்து ஆற வச்சதுக்கப்புறம் 1 கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது ப்ரெஷர் குக்கர் சூடு பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. கருவேப்பிலை, பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வெங்காயம் சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உப்பு போடுறேன். அரைச்சி வச்சுருந்த வெந்தய பொடி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா 1 தக்காளி, இதையும் நம்ம சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கணும். இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த மேங்களூர் குக்கிம்பர் போட்டுட்டு ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வதக்க போகிறோம், நான் பாயில் பண்ண போகிறோம். இது வந்து சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த துவரம்பருப்பை போட்டுட்டு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்ததை நம்ம ஊற்றிடலாம்.
தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு, இது நல்லா கொதிக்கணும். இதுக்கப்புறமா புளி கரைசல் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மட்டும் நான் வெல்லம் போட்டிருக்கேன். இது புளியோட அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணும். இதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டானது, ரொம்ப யூனிக்காக இருக்கும். வெண்பூசணி மாதிரியே இருக்கும். இதனோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்பூசணி டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ இதே மாதிரியே ரைஸ், இட்லி, உப்மா எல்லாத்தோடையும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது எல்லோ பம்கின் சாம்பார். அதாவது பரங்கிக்காய் அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க கொங்கு நாடு சைடு. அந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அந்த காயில் வந்து நான் கால் வாசி மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதனோட சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸ்கின் எடுத்துருங்க. தோலை வந்து எடுத்துகிட்டு நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த பரங்கிக்காயில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நமக்கு வந்து நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்சதாக இருந்தால் நாம் அந்த காய் வந்து தோலோடையே போட்டு சாம்பார் வைக்கலாம். நம்ம கடையில் வாங்கும்போது அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம தோல் எடுத்துடலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து துவரம்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிக்கலாம். 2-3 தடவை நல்லா கழுவிக்குங்க. குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வரமிளகாய், அதுக்கப்புறம் பெருங்காயம், வெங்காயம், பூண்டு, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இந்த வெங்காயம் வந்து சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வெந்தய பொடி. இதுக்கப்புறமா ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதையும் நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்க. கட் பண்ணி வச்சுருந்த அரசாணிக்காய் அதையும் நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன்லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு துவரம்பருப்பு, சாம்பார் பொடி. சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துட்டு இந்த ப்ரெஷர் குக்கரை மூடி என்ன பண்ணலான்னா, 4-5 விசில் விடுங்க. இது சீக்கிரமாகவே வந்துடும், விசில் வந்துடும். இதுக்கப்புறமா வந்து ஜென்டலாக மேஷ் பண்ணணும். ரொம்ப மேஷ் பண்ணால் எல்லாமே உடஞ்சி போயிடும். அதனால் என்ன பண்ணுன்னா, கொஞ்சமாக தான் இதை மசிச்சுக்கணும். ஏற்கனவே எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். இப்போது புளி கரைசல் நாம் ஊற்றிக்கலாம். எப்போவுமே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் புளியை போட்டிங்கன்னா ஈஸியாக புளி வந்துடும். புளி தண்ணி இது பச்சை வாசனை போக வரைக்கும் கொதிக்க வச்சா இந்த சாம்பார் ரெடி ஆகிடும். நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், காய் ரொம்ப உடையாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு சாம்பார் வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மார்னிங் வச்சிங்கன்னா நைட்டு வந்து அதனோடய டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். இதுவும் வந்து அரிசி, அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். மற்ற எல்லா இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார், சௌ சௌ சாம்பார். இல்லை அப்படின்னா சீம கத்திரிக்காய் சாம்பார்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து நம்ம தோல் எடுத்துக்கலாம். நல்லா கழுவிக்குங்க. அதுக்கப்புறம் தோல் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன க்யூபாகவும் நம்ம போட்டுக்கலாம். அது நல்லாயிருக்கும்.
இதுக்கப்புறமா ஒரு அரை கப் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா கழுவிக்கலாம். ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டிங்கன்னா துவரம்பருப்பு நல்லா க்ளீன் ஆகிடும். இதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் ஒரு நாலு கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஸோ இதில் வந்து நான் பூண்டு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இதுலேயே நான் சௌ சௌவையும் நான் போடுறேன். ஸோ இது ஒரு மெத்தட். நான் வந்து இந்த சாம்பாரில் வந்து நான் நிறைய வெரைட்டி காமிச்சிருக்கேன், இதில் ஒரு இது ஒரு மெத்தட். இதுக்கு இதில் வந்து மஞ்சள் தூளும் மிளகாய்த்தூளும் நம்ம போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு நாலு விசில் விடுங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஜீரகம், வரமிளகாய், தேங்காய், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். மிளகு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன். ஸோ நல்லா லைட் ப்ரௌனாக வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கரெக்டாக வெந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சீசனிங்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் தாளிச்சு கொட்ட போகிறோம். அதுக்கு வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு போட்டு, வரமிளகாய் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வெந்தய பொடி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம நல்லா வேக வச்சு வச்சுருந்த துவரம்பருப்பு, சௌ சௌ இதை இதிலேயே ஊற்றுறோம். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றுறோம். அதுக்கப்புறம் புளிக்கரைசலை ஊற்றுறோம். இதெல்லாம் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பாயில் பண்ணோம். வெல்லம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதுவும் வந்து ரைஸோடையும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இதையும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் சாம்பார். நெல்லிக்காய் சாம்பார் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். அதுக்கு நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். ஒரு சாம்பார் அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு நெல்லிக்காய் வந்து ரெண்டுலேருந்து மூணு நெல்லிக்காய் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம புளி அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இந்த நெல்லிக்காயிலேயே புளிப்பு இருக்கும். நெல்லிக்காயில் மட்டும்தான் புளிப்பும் துவர்ப்பும் இருக்குது. இதுக்கப்புறம் அரை கப் துவரம்பருப்பை நல்லா கழுவி குக்கரில் போட்டு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துடலாம். இதுக்கப்புறம் ஆயில் போட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, பெருங்காயம் போட்டு நம்ம உப்பு தேவையான அளவு போட்டு வதக்கிட்டேன்னா அந்த வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இதில் நான் வெந்தய பொடி போடுறேன், ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்குறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காயும் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். இப்போது தக்காளி நல்லா வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். சாம்பார் நல்லா தான் இருக்கும் தக்காளி இல்லாமல் இருந்தாலும். இதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும். தேவைப்பட்டால் நான் ஆயில் கம்மியாக தான் ஊற்றிட்டுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட ஆயில் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு அந்த நெல்லிக்காய் நல்லா வந்து சாஃப்டாக வரைக்கும் நம்ம வதக்கணும். பேனை சூடு பண்ணிவிட்டு ஆயிலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகு, கொத்தமல்லி, ஜீரகம், வரமிளகாய் போட்டுட்டு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி இதில் சாம்பாரில் ஊற்றிடலாம். அதோட நெல்லிக்காய் வந்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து பாயில் ஆகணும், ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும். இப்போ துவரம்பருப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த துவரம்பருப்பையும் நம்ம போட்டுடலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்கணும்.
உப்பு தேவையான அளவு. நம்ம இதில் புளி போட மாட்டோம், ஏன்னா இதுலேயே புளிப்பு இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வெல்லம் மட்டும் போடுறோம், ஒரு 3 நிமிஷம் பாயில் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லா காயுமே வந்து ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும். நீங்கள் எல்லா சாம்பார் வந்து ஒரே மாதிரி இருக்காது, காய்க்கு ஏற்ற மாதிரி அதனோட டேஸ்ட்டும் அதனோட ஃப்ளேவரும் மாறும். ஆனால் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து முடிக்கு ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் நூக்கல் சாம்பார். இதை முதல்ல நல்லா கழுவிட்டு நம்ம ரெண்டையுமே, கத்திரிக்காயும் இந்த டர்னிப், அது ரெண்டையுமே வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. தோலெல்லாம் முதல்ல எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் மட்டும் நீங்கள் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுடும், இல்லைனா இது வந்து கருத்துடும். இதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஸோ இதை லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் கறிவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் பெருங்காயம். இதில் வெங்காயம் 1 போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா இதை வதக்கணும். இதுக்கப்புறம் வெந்தய பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ தக்காளி 1, தக்காளி போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கலாம். இதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயும் நூக்களையும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு வந்து காரம் வேணும்னா 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்க. இந்த காய் பச்சை வாசனை போக வரைக்கும் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் லைட்டாக வதக்கலாம். இதுக்கப்புறமா துவரம்பருப்பு நான் கழுவி வச்சுருக்கிறேன், 1/2 கப் போட்டுக்கலாம். 1/2 கப் போட்டு நல்லா வந்து வதக்கலாம். நம்ம இதில் வந்து பாசி பருப்பு கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 2 கப் தண்ணி ஊற்றலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு. இதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக்கரில் நம்ம 4 விசில் விட்டோன்னா இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம வணக்கிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு இதை போட்டுட்டு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இதுக்கப்புறமா வந்து மிக்சியில் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இது வேணானிங்கன்னா நீங்கள் சாம்பார் பவுடர் கூட போட்டுக்கலாம், இல்லை இதை பவுடர் மாதிரி அரைச்சி கூட போட்டுக்கலாம். இப்போ ஸ்டீமை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. தூரம்பருப்பும் நல்லா வெந்துருச்சு, காயும் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது 1/3 டேபிள்ஸ்பூன் புளி கரைசல், அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தது
பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் கொதிக்கிற தண்ணி ஊற்றினா சாம்பார் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். ஏற்கனவே எல்லாமே வெந்துருச்சு, அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். இப்போது நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடுறது இந்த எல்லா சாம்பாருமே. நீங்கள் கடையில் கொடுக்குற வைக்கிற சாம்பார் வடை, நீங்கள் சாம்பார் பொடி போட்டு வைக்கிறத விட இந்த சாம்பார் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா இதே மாதிரி எதை நீங்கள் செய்வீங்க. ஸோ இது வந்து அரிசி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாம்பார். அது வந்து நம்ம முருங்கைக்கீரையில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம், நல்லா கழுவிக்கலாம். இதுக்கப்புறம் 2 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. இதில் விளக்கெண்ணெய் கூட போடலாம், நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு வறுக்க வேண்டியதெல்லாம் நம்ம லைட் ப்ரௌனாக வந்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம தேங்காய் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டு அது வந்து லைட் ப்ரௌனாக வரைக்கும் நல்லா வறுக்கணும். இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு முருங்கைக்கீரையை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ரஃப்பாக வந்து சாப் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை, நம்ம ரஃப்பாக வந்து சாப் பண்ணிக்கலாம். பேனை சூடு பண்ணி 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் லைட் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் அதை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை, பூண்டு போட்டுக்கலாம், பெருங்காயம். ஆனியன் வந்து சாஃப்ட் ஆகணும். இப்போது நமக்கு துவரம் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையை போட்டு நம்ம லைட்டாக வணக்குங்க. 1 நிமிஷம் வணக்குனா இது ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆக வரைக்கும் நல்லா வதக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கணும், நல்லா சாஃப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். ஸோ அதுலேயே நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றிடலாம். அப்போ அப்படி ஊற்றும்போது இது வீணாகாது, அரைச்சி வச்ச பேஸ்ட். இப்போது இந்த முருங்கைக்கீரை இந்த அரைச்சி வச்சதோட சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் பாயில் பண்ண துவரம் பருப்பு இதையும் போட்டு இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து கொதிக்கிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போது நம்ம புளிக்கரைசல் 1/4 கப் இல்லைன்னா 4 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் 5 நிமிஷம் மூடி. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டானது, ரொம்ப ஹெல்த்தியானது. கொத்தமல்லி தழை ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு ரைஸோட, இட்லி, தோசை, உப்மா, பொங்கல் எல்லாத்தோடையும் ரொம்ப ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் சாம்பார். ரொம்ப ஹெல்த்தியான சாம்பார் இது. அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை. நீங்கள் வந்து 1/4 கப் கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ண வேண்டியதில்லை, முழுசாக அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம உப்பு போட்டுட்டு லைட்டாக வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வதக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய் அதை போட்டுட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தக்காளி 1, துவரம் பருப்பு 1 கப் போட்டிருக்கேன், நல்லா கழுவி வச்சுருக்கேன்.
தூரம் வரப்ப நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, அதாவது 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மூழ்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தானே கரெக்டாக இருக்கும். மூடி ஒரு 3 விசில் விடுங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் லைட் ப்ரௌன் வரைக்கும் வறுக்கணும். வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சா கரெக்டாக இருக்கும். முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஸ்டீமை ரிமூவ் பண்ணுங்கள். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும், எல்லாமே கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ வந்து புளிக்கரைசல் 1/2 கப் நம்ம ஊற்றுறோம். அதாவது தின்னான புளிக்கரைசல், ரொம்ப திக்காக இல்லாதது. அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3-5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா இது ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு சாம்பார், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. 1 பார்ட் பீட்ரூட் சாம்பார். 10 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம், பச்சை மிளகாய் இல்லைனா வரமிளகாய், ஆனியன், கார்லிக் போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும். அப்புறம் வெந்தய பொடி, இதில் தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு நம்ம சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பீட்ரூட் கட் பண்ணி வச்சது ஒன்று, ஸோ இதோட சேர்ந்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் பொடி, 1-2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடியும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் துவரம்பருப்பு 1/4 கப் போட்டுக்கலாம். இதோடையே சேர்த்து வதக்குங்க. உப்பு, தண்ணி இதெல்லாமே வந்து போட்டுடலாம் தேவையான அளவு. ஸோ இது ஒரு கொதி வரும்போது நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி 4 விசில் விட்டிங்களா, 3-4 விசில். ஸோ விட்டால் ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு பீட்ரூட் சாம்பார் ரெடி. இந்த ப்ரெஷர் குக்கர் மூடியை நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை லைட்டாக தான் மேஷ் பண்ணணும். லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுக்கு, ஏன்னா எல்லாமே ஏற்கனவே நல்லா வெந்திருக்கும். இப்போது நான் வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது தின்னானது தான், அதனால் நான் 1/4 கப் ஊற்றிருக்கேன். 3 நிமிஷம் பாயில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ நமக்கு 1 பார்ட் பீட்ரூட் சாம்பார், ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுவும் வந்து நம்ம அரிசியோட ரைஸோடு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சிறுதானியத்தோட எல்லாத்தோடையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார். இதுக்கு சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெல்லம் தேவையான அளவு. மாங்காய் முருங்கைக்காய் சாம்பாருக்கு வெல்லம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் கொத்தமல்லி 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். முதல்ல மாங்காய் முருங்கைக்காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஆயில் போட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா வெங்காயம் 6 வெங்காயத்தை போட்டுட்டு அதை நல்லா வதக்கணும். இதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வரமிளகாய், நீங்கள் 2 எது வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைனா 2 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட் பெருங்காயம் சாம்பாருக்கு, நீங்கள் 1/2 டீஸ்பூன்லேருந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, நல்லா ஃபைனாக சாப் பண்ண, சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ண தக்காளி நம்ம போட்டு அதுவும் நல்லா வதக்கலாம். இதுக்கப்புறமா தோரம்பருப்பு கழுவி வச்சுருக்கோம். 1/4 கப்லேருந்து 1/2 கப் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா
அதாவது என்ன, வீட்லேயே செஞ்ச ஹோம்மேட் சாம்பார் பவுடர், அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன். நறுக்கி வச்சுருந்த மாங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். நீங்கள் 1 நிமிஷம் மட்டும் வதக்குங்க போதும், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் நம்ம பண்ண போகிறோம், ஸோ அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. மசாலா மட்டும் மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ என்ன பண்ணலான்னா, தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 விசில் விட்டால் இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் வெல்லம் போட்டிருக்கேன், இல்லை நாட்டு சர்க்கரை கூட நம்ம போட்டுக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். வெல்லம் எதுக்காக போடுறோன்னா அந்த புளிப்பு அந்த ஃப்ளேவர் வந்து பேலன்ஸ் பண்ணும். இது வந்து ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், மில்லட்டுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நூக்கல் சாம்பார். ஸோ ஜெர்மன் டர்னிப் சாம்பாருக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னா, ஜெர்மன் டர்னிப் 2, அதாவது நூக்கல், அதுக்கப்புறம் வெங்காயம் இல்லைனா சின்ன வெங்காயம், பூண்டு ஆப்ஷனல் தான், உப்பு தேவையான அளவு, வரமிளகாய் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, அரைக்கிறதுக்கு வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு வரமிளகாய், சீசனிங்க்கு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு, வெந்தய பொடி நம்ம தனியாக அரைச்சிக்கலாம், மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் புளிக்கரைசல், 5 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் நம்ம 1 நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கலாம், அப்புறம் துவரம்பருப்பு 1/2 கப், பெருங்காயம் தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன், தக்காளி 1, வெல்லம் எடுத்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இவ்வளோதான் இதுக்கு. முதல்ல இதை கழுவிட்டு தோல் எடுத்துட்டு நம்ம நல்லா கட் பண்ணி, ஸோ காய் வந்து கட் பண்ணுறதில் நம்ம இதை வந்து கியூபாகவும் கட் பண்ணலாம், ஸ்ட்ரைப்ஸாகவும் கட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஹாஃப் மூன் ஷேப் அதாவது அரைநிலா வடிவிலையும் கட் பண்ணலாம். நீங்கள் வந்து பாதியாக அரிஞ்சு போட்டு நம்ம 4 அரிஞ்சும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து டேஸ்ட்டு நல்லா. இப்போ கட் பண்ணதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் போடுறோம். கட் பண்ணதை ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றுறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டுட்டு நம்ம இதை நல்லா சாஃப்டாக வரை குக் பண்ணிடுறோம். இப்போது நம்ம துவரம் பருப்பு எடுத்துக்கலாம், இதை வந்து முதல்ல கழுவிக்கலாம், தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிக்கணும். இது பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பேன் மெத்தடில் தான் இதை பண்ண போகிறேன், அதுக்கு நான் கொஞ்சம் லேட் ஆகும், இருந்தாலுமே நான் அதில் பண்ணி காட்டுறேன். 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க, தேவைப்பட்டால் நம்ம குக்காக பாயில் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லெண்ணையும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை போட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 1 சிலருக்கு பருப்பு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கணும், 1 சிலருக்கு மசிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ வெந்தய பொடி அரைக்க போகிறோம், அதுக்கு வெந்தயத்தை வந்து போட்டுட்டு முதல்ல ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கருக விட்டுறாதீங்க, கருகுனா நல்லா இருக்காது. இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வெந்தய பொடி கூட நம்ம இருந்துன்னா போட்டுக்கலாம். இப்போ ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம், கரகரப்பாக அரைச்சிக்கலாம், ரொம்ப ஃபைனாக வந்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி அரைச்சி பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நமக்கு டைம் இருந்துச்சுன்னா இது மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைனா ரெடிமேடாகவே பொடி கிடைக்கும், அதையும் போட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு வறுக்க வேண்டியது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு கொத்தமல்லி ஜீரகம் மிளகு வரமிளகாய் இதெல்லாமே வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம், அதையும் போட்டு லைட் ப்ரௌன் வரைக்கும் வறுக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வணக்கினது எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ அரைச்சது நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
அரைச்சி விழுது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், நீங்கள் தேவைப்பட்டால் 3 டேபிள்ஸ்பூன் 4 டேபிள்ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, தாளிக்கிறதுக்கு நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம இதை விடணும் கடுகு. அதுக்கப்புறம் கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்க. இதுக்கப்புறமா கறிவேப்பிலை போட்டுக்கலாம், பெருங்காயம், வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், நம்ம காரத்துக்கு இதை மாதிரி போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்க. இந்த ஸ்டேஜில் நான் பூண்டு போடுறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனாலும் ஸ்கிப் பண்ணி. அரைச்சி வச்சுருந்த வெந்தய பொடி அதை போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாம். நம்ம ஒரு தக்காளி போட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ இது ஓப்பன் பேனுங்கிறதுனால எல்லாம் தனித்தனியாக நம்ம வேக வச்சுட்டு நம்ம இதில் போடுறோம். முதல்ல பாயில் பண்ண நூக்கல், இதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். இதோட சேர்த்து அந்த நூக்களும் நல்லா வேகும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம், தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்ச துவரம்பருப்பு இல்லைன்னா பாசிப்பருப்பு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா புளி கரைசல், ஒரு தின்னான புளி கரைசல், நீங்கள் ரொம்ப திக்காக ஊற்ற வேணாம், திக்கானா 2 டேபிள்ஸ்பூன் போதும். இதை ஊற்றி பச்சை வாசனை போக வரைக்கும் 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும். ஸோ நான் வெல்லம் போடுறேன், நீங்கள் வெல்லம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெல்லம் போட்டு 5 நிமிஷம் கொதிக்கணும். இந்த டைமில் தேவைப்பட்டால் உங்களுக்கு நீங்கள் கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான நமக்கு நூக்கல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரைஸோட, இட்லியோட, தோசையோட எல்லாத்தோடையும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் சாம்பார். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு. நான் வந்து புடலங்காய் வந்து 2 எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன், நீங்கள் துவரம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் அளவு நான் வந்து புளி எடுத்திருக்கேன், இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன், தக்காளி, வரமிளகாயும் பச்சை மிளகாயும் பார்த்திங்கன்னா அரைக்க வேண்டியது மல்லி, ஜீரகம் இதெல்லாமே எடுத்திருக்கேன் நான், மிளகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாம். தாளிக்க வேண்டியது கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு, அப்புறம் வெந்தய பொடி, உப்பு தேவையான அளவு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாமே. பெருங்காயம், வெல்லம், புடலங்காய்க்கு பாசிப்பருப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு 2-3 தடவை கழுவிட்டேன் நான். இது பார்த்திங்கன்னா நான் ப்ரெஷர் குக்கரில் வைக்கல, ஓப்பனில் வச்சுருக்கேன், அதனால் 3-4 கப் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை வந்து சாஃப்டாக வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இதில் வந்து டேஸ்ட்டுக்காக நான் நல்லெண்ணெய் போட்டு நான் குக் பண்ணுறேன், நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சாம்பாருக்கு, சீக்கிரமாகவும் கு. இப்போ பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம புடலங்காய் எடுத்துக்கலாம், அதை வந்து தோல் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சர்க்கிள் மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைனா அரைநிலா வடிவில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறக்காக ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெந்தயத்தை வறுத்துக்கலாம், அதாவது 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்துக்கலாம், இல்லைனா வெந்தய பொடி நம்ம போட்டுக்கலாம். இது வறுத்து ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோம்.
இது வந்து நம்ம கரகரப்பாக தான் அரைக்க போகிறோம். வறுக்க வேண்டிய கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, வரமிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஒரு தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம லைட் ப்ரௌன் வரைக்கும் வறுத்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கிறோம். சாம்பாருக்கு என்ன பண்ணணும், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டிய பொருள் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். இதுக்கப்புறமா கருவேப்பிலை, பெருங்காயம் இதையும் போட்டு நம்ம லைட்டாக வறுக்கணும். இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ இருந்தால் போட்டுக்கலாம். இதுவும் வந்து நல்லா சாஃப்டாக வரைக்கும் உப்பு போட்டு வதக்கிடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக அது வதங்கிடும். இது ஓப்பன் பேன் மெத்தடில் காட்டியிருக்கேன், நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட வச்சு பண்ணலாம். இப்போ தேவையான அளவு பூண்டு, அதுக்கப்புறம் வரமிளகாய், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெந்தய பொடி, இது ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை, ஒரு அரை மணி நேரம் மட்டும் வதக்கலாம். ஆயில் தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுவும் சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கணும். இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் தூள் போட்டுட்டு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் லைட்டாக வந்து நம்ம அந்த மஞ்சத்தூள் மிளகாய்த்தூளோடு சேர்ந்து நல்லா வணக்கணும். இப்போது நம்ம 2 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து அந்த காய் நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பாசிப்பருப்போ இல்லை துவரம்பருப்போ எது வேணாலும் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் திக் ஆகிற மாதிரி இருந்தால் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம ஊற்றணும். அப்போ தான் சாம்பார் வந்து ஒரு 3 நாள் ஆனாலும் அது கெட்டு போகாது. நல்லா வந்து புளி கரைசல் வந்து நம்ம ஊற்றிக்கலாம், ஒரு 1/4 கப் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணுங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். துரி வச்ச வெல்லம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணி இந்த சாம்பாருமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸோட மில்லட்டோட இது வேணாலும் எடுத்துக்கலாம். சப்பாத்தியோட கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். அதுக்கு 2 முருங்கைக்காய் எடுத்துக்கலாம், நல்லா கழுவிக்கலாம். சாம்பார் ஆனியன் ஒரு 12 எடுத்துக்கலாம். பூண்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு இதெல்லாம் நம்ம அரைப்போம். அதுக்கப்புறம் மஸ்டர்ட் சீட்ஸ், ஃபெனுக்ரீக், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெல்லம், தக்காளி 1 எடுத்துக்கலாம், புளிக்கரைசல், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மிளகாய் முதல்ல நம்ம துவரம்பருப்பை நல்ல டர்மரிக் பவுடர் போட்டு மஞ்சத்தூள் போட்டு சாஃப்டாக வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஓப்பன் பேன்லேயும் பண்ணலாம், ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம். 1/4 கப் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 3 கப் தண்ணி ஊற்றி இது பண்ணுங்கள், குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வெந்தய பொடி வந்து பண்ணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிருங்க, மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி எல்லாமே.
இதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்காயை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். அதில் நார் வரும், நீங்கள் அந்த நார் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ப்ரெஷர் குக்கர் பண்ணல, அதில் பண்ணால் ரொம்ப ஈஸி. பட் ஆனால் இதை வந்து ஓப்பன் பேனில் வந்து பண்ண போகிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, மஞ்சத்தூள் போட்டு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து சாஃப்டாக வரைக்கும் நான் பாயில் பண்ண போகிறேன். பேனை சூடு பண்ணிக்கலாம், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து கடுகு போட்டுட்டு நல்லா வெடிக்க விடுங்க, கடுகு எப்பவுமே வெடிக்கணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம், இது வந்து லைட் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா பெருங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதே மாதிரி வரமிளகாய் பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. சாம்பார் ஆனியன் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கலாம். இதில் வந்து நான் பூண்டு போட்டிருக்கேன், உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருந்த வெந்தய பொடி உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் வதக்கலாம், ஒரு நிமிஷம் மட்டும் வதக்குங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம அதையும் போட்டுக்கலாம். ஸோ இதுவுமே வந்து நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பாயில் பண்ண நல்லா குக் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய் அதையும் போட்டு வதக்கணும். ஸோ நமக்கு எப்பவும் போலவே தேவையான அளவு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கொதிக்க வச்சுருந்த துவரம்பருப்பு பாயில் பண்ணதை போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு போட்டு இந்த துவரம்பருப்பு முருங்கைக்காய் நல்லா சேர்ந்து குக் ஆகணும். இதுக்கப்புறமா நம்ம புளியை வந்து எடுத்துருக்கோம். ஸோ அது வந்து நம்ம கரைச்சி புளி தண்ணியை ஊற்றிடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம இதில் வந்து பொடி போட போகிறோம், அதாவது கொத்தமல்லி ஜீரகம் மிளகு. ஸோ இந்த பொடியை நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். பொடி ஆட் பண்ணதுக்கப்புறமா வெல்லம் போட போகிறோம், துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இதை நல்லா பாயில் பண்ண விடணும். ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆனால் இது நல்லா குக் ஆகிடும். ஸோ இது நல்லா பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுவுமே இட்லி தோசை மில்லட் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இதையும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மிளகட்டின பாசிப்பருப்பில் எப்படி சாம்பார் பண்ணலான்னு. இருக்கிறதுலேயே ரொம்ப ஹெல்த்தியான சாம்பார்னு சொல்லலாம். மொளகட்டினதை சாப்பிடாத குழந்தை இது நல்லா சாப்பிடுவாங்க. பேனை சூடு பண்ணிவிட்டு நம்ம முதல்ல ரோஸ்ட் பண்ணுறது கொத்தமல்லி ஜீரகம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து வெந்தயத்தை நான் ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், நான் உங்களுக்காக நான் அதை ரோஸ்ட் பண்ணுறதை காட்டுறேன். ஸோ இதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதே பேனில் நம்ம 1.5 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொத்தமல்லி ஜீரகம் மிளகு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய் இதையும் வந்து லைட் பண்ண வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். இதுக்கப்புறம் பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஏன்னா இதே வந்து மொளகட்டின தான். ஸோ அதனால் இது கூட தேவையில்லை, நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். இதில் பெருங்காயம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வரமிளகாய் சின்ன வெங்காயம் நல்லா வணக்கி
தேவைப்பட்டால் நீங்கள் ஆயில் போட்டு வதக்கிங்க. ஸோ நான் வந்து பூண்டு போடுறேன். இதுக்கு காரணம் என்னென்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. இதுக்கப்புறம் வர மிளகாய், நம்ம முளைக்கட்டின தானியங்கள்லாம் சாப்பிடும்போது பூண்டு போடுறது ரொம்ப நல்லது. இப்போது நம்ம அரைச்சிக்கலாம். அதையே தண்ணி ஊற்றி நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ இதில் நான் கொஞ்சம் வித்தியாசமாக நான் ஜீரகத்தையெல்லாம் நான் அரைச்சிட்டேன். அதாவது ஜீரகப்பொடி, அதாவது கொத்தமல்லி ஜீரகத்தை நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதுக்கப்புறமா வந்து வெந்தயத்தை அரைக்க போகிறோம். ஸோ இதில் நம்ம வறுத்து வச்சு வறுத்து அரைச்சி வச்சுருந்த வெந்தய பொடி, வெங்காயத்தொடியை போட்டு நல்லா. இதுக்கப்புறமா நான் முளைக்கட்டின பாசிப்பருப்பு வச்சுருக்கிறேன். ரொம்ப இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா தானியங்கள்லேயே முளைக்கட்டின பாசிப்பருப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இது ரொம்ப சிம்பிள். ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சது ஊற்றிக்கலாம். ஸோ இதோட சேர்த்து வணக்கும் போது தான் என்னாகுனா அந்த பாசிப்பருப்பு முளைக்கட்டினது நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்படி அரைச்சி நீங்கள் ஊற்றி பண்ணால் தான் இந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து சாஃப்டாக வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் வந்து புளி கரைசலை ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடு. இதில் வந்து புளி போட்டதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும், வெல்லம் போடுறோம். இல்லை வெள்ளத்தை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா. அரைச்சி வச்சுருந்தா கொத்தமல்லி, க்யூமின், அதாவது கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, அந்த பொடி. இதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுவுமே வந்து ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், இட்லி தோசை நீங்கள் எல்லாத்துக்குமே இதை வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் இது எல்லா சாம்பாரையும் செஞ்சு பாருங்கள், இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எல்லா சாம்பாருமே நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் .in-ங்கிற வெப்சைட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும். நீங்கள் பாருங்கள் போயிட்டு.